உயிரே உறவே தமிழே வணக்கம். இங்கே பிரதிநிதிகளாக வந்திருக்கும் மாவட்ட அமைப்பாளர்கள், மாவட்ட துணை செயலாளர்கள், மாவட்ட பொருளாளர்கள், பரப்புரையாளர்கள், நம்மவர் தொழிற்சங்க பேரவையினர், மாவட்ட செயலாளர்கள், மண்டல அமைப்பாளர்கள், மண்டல செயலாளர்கள், பாண்டிச்சேரி நிர்வாகிகள், மாநில செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர் அனைவருக்கும் வணக்கம். குழுமியிருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். இவ்வளவு நீண்ட பட்டியல் இல்லாமல் உயிரே உறவே தமிழே என்பதே அது போதுமானதுதான். இருந்தாலும் நமது முதல் மரியாதை அடிமட்டத்திலிருந்து துவங்குகிறது என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பட்டியல் இந்த கோணத்திலிருந்து வாசிக்கப்பட்டது. இந்த மனப்பான்மை தலைமையிலிருந்து துணைத் தலைமையிலிருந்து அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி தான் இந்த பட்டியல் வாசிப்பேன். இப்ப வருத்தப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு உதாரணமாக அவர் இருந்த துறையை முன்னுதாரணமாக சொல்லி ஒரு கதை சொன்னார். நான் இருந்த துறையை பற்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு விதமான வெற்றியின் சாயல் சகலகலாவல்லவன் என்ற படத்தில் வந்த பொழுது, தொடர்ந்து இதையே நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர்களுக்கு என்னுடைய உயரம் அதிகமாகிக் கொண்டே போக வேண்டும் என்று ஆசைப்பட்ட என் ரசிகர்களுக்கு நான் அபூர்வ சகோதரர்களில் குள்ளனாக நடித்தது விருப்பமில்லைதான். ஆனால் அது என் உயரத்தை குறிக்காது. அந்த படம் அடையப்போகும் உயரத்தை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நம்மை விட உயரமா ஒரு ஆளு அவர் கூட இல்ல உங்க போட்டி இருக்கணும். அமிதாப் பச்சன் சொல்றாங்க, முடிஞ்ச ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி நிக்கணும் அவருக்கும் மேல. அது ராமர் வாலியா, அது அனுமார் வாலியா, அது நமக்கு சரியா வராது. நமக்கு இந்த மூன்றடி நிலம் கேட்ட கதை இவங்களுக்கு தெரியும். அதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் போனேன் நான். அது அப்போ யாருக்கும் புரியல, என்ன சார் அது, நீங்கள் ஒன்றும் பெரிய உயரம் கிடையாது, அதையும் விட குள்ளமாக நீங்கள் நடிக்கிறது நல்லா இல்லையா சார் அப்படின்னாங்க. அப்போ வந்த பிறகு இன்று பல பல டெக்கேட்ஸ் கழிந்து, மாமாங்கங்கள் கழிந்து அதை பற்றி இன்று பேசி கொண்டிருக்கிறார்கள். எப்படி செய்தீர்கள் என்று என்னுடைய சகவாசிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதே கேள்விகள் இன்றைய தேதியை பற்றி நாளை வரும். இந்த முடிவை எப்படி எடுத்தீர்கள், என்ன தைரியத்தில் எடுத்தீர்கள் என்றெல்லாம் ராஜாஜி அவர்களை கேட்டது போல் என்னையும் கேட்பார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில்தான் நான் சொல்ல வேண்டியிருக்கும். தமிழகத்தை காக்க வேண்டியது இந்தியாவின் வைஸ்ராய் என்ற பட்டத்தை ஒதுக்கிவிட்டு அந்த நிலையில் போய் அமர்ந்த முதல் இந்தியர். இந்தியாவில் பெங்காலின் பிரிமியராக இருந்து பார்த்தவர், தமிழகத்தின் முதல்வராக இருந்து, அப்ப பிரிமியர்னு சொல்லுவாங்க, அதுவாக இருந்து பார்த்தவர், சீஃப் மினிஸ்டராக இருந்து பார்த்தவர். ஆனால் கேந்திரியம் என்று சொல்வார்கள் அப்ப, அதாவது நம்முடைய ஸ்டேட்னு வரும்பொழுது இதுதான் முக்கியம் என்று சொல்லி இங்கிருந்து இதே ஏரியால தான் மாம்பலத்தில் இருந்துகிட்டு, நீங்கள் வணங்கும் சூரியனை நினைத்துக் கொண்டு உங்கள் பூனலை கையில் பிடித்துக் கொண்டு டிஎம்கே ஓட்டு போடுங்கள் சொன்னார். அவரு காசு வாங்கிட்டு சொல்ல, அன்றைய தேதியின் தேவை அதை சொன்னார் அவரு. அதுக்கு முன்னாடி திட்டிருக்காங்க,
குள்ளுக பட்டர், குலவைரி என்றெல்லாம் ஏசப்பட்டவர். அதெல்லாம் வேற, இங்க ஆயிரம் உண்டு வித்தியாசங்கள். அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று பாரதியார் சொன்னது போல், இது நமக்கு அந்நியமான ஒரு அரசியல் ஐடியாலஜியை புகுத்த நினைக்கிறார்கள். நான் காந்தியின் கொள்ளுப்பேரன். ஏன், உங்கள் அனுமதியுடன் நான் சொல்லிக் கொள்ள முடியும், நாம் காந்தியின் கொள்ளுப்பேரப்பிள்ளை. இதற்கு முன் காந்தி அவர்களின் சாம்பல் தெருவில் போட்டு உடைக்கப்பட்டது. இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் என்னை பேட்டி கேட்கிறார்கள். நான் சொன்னேன், ஐயா, உங்கள் நாத்துராம் கோட்சே அவர்களின் சாம்பலும் ஒரு இடத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாக்க வேண்டியது என் கடமை என்றேன். அதுவும் என் சரித்திரம்தான், பதிவாகிவிட்ட சரித்திரம். அது கருப்பாக இருந்தாலும் ஒளி மிகுந்ததாக இருந்தாலும் அதுதான் சரித்திரம். அதை மறந்து விடக்கூடாது, அது மீண்டும் நிகழவிடக்கூடாது. இதுதான். ஆனால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த கண்ணியம், கடமை, கட்டுப்பாட்டை நாம் என்றும் மீறலாகாது. அதாவது நாம் பழக்கப்பட்டது அரசியல் என்னும் இந்த களத்தில் புகுவதற்கு முன்னால் வெளியில் இருந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவன் நான். என் தகப்பனார் சுதந்திரம் வருவதற்கு முன்னாடி காங்கிரஸ்காரர், வந்ததற்கு பிறகும் காங்கிரஸ்காரர். கொஞ்சம் முண்டி அடித்திருந்தால் மந்திரி பதவி கிடைத்திருக்கும், மந்திரியாக இருந்திருப்பார். ஆனால் தன் வேலை முடிந்தது என்பதை நான் பிறந்த வருடத்திற்கு அடுத்த வருடம் முடிவெடுத்து விட்டார். அதுக்காக நான் கட்சியை விட்டு போறேன்னு சொல்ல, கட்சியில் இருந்தார், என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருந்தார். கடைசி வரையில் அவர் அந்த கதர் சட்டையை போட்டுட்டு அதன் நீட்சியாக, அதன் தொடர்ச்சியாகத்தான் என்று கமல்ஹாசன் ஹவுஸ் ஆஃப் கதர் என்னும் ஒரு இயக்கத்தை கம்பெனியை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த வழி வந்த எனக்கு சந்தர்ப்பவாதம் என்பது ஒரு வாதமே இல்லை என்பதுதான் என் கருத்து. சந்தர்ப்பம் என்பது ஒன்று இருக்கலாம், வாதம் என்பது தனியாக இருக்க வேண்டும். நமது வாதத்தை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்ற முடியாது. அப்படின்னா ரிமோட் எடுத்து அடிச்சிங்களே டிவியில், அந்த ஆள் தானே இப்ப அங்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, ரிமோட் இன்னும் கையில தான் இருக்கு. டிவியும் அங்கே தான் இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு ரிமோட்டு, நம்ம வீட்டு டிவி. ஆனால் அந்த டிவிக்கான கரண்ட்டையும் ரிமோட்டுக்கான பேட்டரியும் உருவப்பாக்கும் ஒரு சக்தி ஒன்றியத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. இதை நான் இனிமேல் எரிஞ்சா என்ன, வச்சிருந்தா என்ன? அந்த மாதிரி செய்கைகளுக்கு இனி அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நான் ஒரு தனிப்பட்ட மனிதரை என்றுமே தாக்கியதில்லை. மோடி என்பவர் பாரத பிரதமர், மரியாதைக்குரிய பாரத பிரதமர். அவர் இன்னைக்கு இந்த அரங்கத்துக்குள்ள வந்தா அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய வணக்கங்களை எல்லாம் நான் கொடுப்பேன். அதுக்காக என்னங்க இப்படி எதிர்த்து பேசிவிட்டு அவர் வந்ததும் குனிகிறாருன்னா, அது அவருக்கு மனிதனுக்காக செய்யும். அதில் மக்களின் நாயகம் இன்னும் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக அவருக்கு தலை வணங்குவேனே தவிர தன்மானத்தை விட்டு தலை வணங்க மாட்டேன். எழுபது வருடமாக உங்களுக்கு எல்லாம் குழந்தை பறிங்க, வெள்ளை தாடி வைத்திருப்பவர்கள் எல்லாம் தாடியே முளைக்காத, பல் முளைக்காத பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இருந்து சொல்லி சொல்லி சாதியம் பேசாதீர்கள் என்று வளர்த்த குழந்தைகள் தான் இன்று வெள்ளைத்தலையுடன் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மறுபடியும் சாதி கற்றுக் கொடுக்கும் ஒரு மாபெரும் திட்டத்தை வகுத்துக் கொண்டிருக்கும்
ஒரு கட்சியோ திட்டமோ எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை தகர்க்க வேண்டியது என் கடமை. என்னை கேட்டார்கள், உங்கள் அரசியல், அதாவது ஒரு அரசியல் களத்தில் தன் எதிரி யார் என்பதை முடிவு செய்த பிறகுதான் வெற்றி நிச்சயம். நீங்க அது இல்லாம இப்படி மையம்னு சொல்றீங்களே, அது எப்படி சரியா வரும்? நான் என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து விட்டேன். என் அரசியல் எதிரி என்றென்றும் நினைவு தெரிந்ததிலிருந்து நினைவு போகும் வரை எனக்கு எதிரி சாதியம்தான். அமெரிக்கால இருந்து வந்திருந்தாங்க, அரசியலுக்கும் மீடியாவுக்கும் PhD எழுதி கொண்டிருக்கும் மாணவர்கள். அவர்கள் கேட்டாங்க, அந்த உரையாடலில் வந்த ஒரு பகுதி தான் இது, ஏன் என்னிடம் வந்தீர்கள் என்பதற்கு, அரசியலில் என் ஒரே எதிரி சாதியம்தான் என்று நீங்கள் சொன்ன ஒரே அரசியல்வாதி நீங்கள் தான் என்பதனால் உங்களிடம் பேட்டி கேட்க வந்தோம் என்று சொல்லிவிட்டு, ஏன் அப்படி சொன்னீர்கள்? அப்படி சொன்னால் இந்த சாதி கணக்கெடுப்பை பற்றிய உங்கள் கருத்து என்ன? எடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும், நீங்க எடுக்கணும்னு சொல்ற மாதிரி ஒரு துவனி தெரிகிறதே என்றார்கள். எனக்கு இன்னும் யார் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வேண்டும். உங்கள் அமெரிக்காவில் விலங்கு வெளிப்படையாக தெரியும், இங்கே சதைக்குள்ளே இருக்கும். தோல் நிறம் கூட முடிவு செய்ய முடியாது சாதி என்னவென்று. உயர் சாதியில் கருந்தோல் இருக்கும், கீழ் சாதியில் நல்ல சக்கச்சவையான ஆள் இருப்பான், சொல்ல முடியாது. தோலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் அந்த விலங்கு. எனக்கு இந்த கணக்கெடுப்பு எடுத்தா எத்தனை பேர் அதற்கு கீழ் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்களுக்காக போராட வேண்டும். அதனால் இந்த கணக்கு எங்கிட்ட கொடு, உனக்கு வேணானா வேணாம், நீ எந்த ஜன்னல் வழியா தூக்கி போட போறேன்னு சொல்லு, அங்க வந்து பொறுக்கிக்க வேண்டாம். ஆனால் இந்த கணக்கு எனக்கு வேணும். இது என் கொள்ளு தாத்தா போட ஆரம்பிச்ச கணக்கு, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குன்னே தெரியாது உனக்கு, வெள்ளக்காரனுக்கே தெரியாது. இப்படி ஒரு ஓட் பேங்க் யாரும் கவனிக்கப்படாமல் சிதறி கிடக்கிறது என்பதை முதலில் கண்டுபிடித்தவர் காந்தியார் தான். இல்ல இல்ல, அது ஓட்டு காத்தான் பண்ணாருன்னு, ஓட்டு காத்தானா அவர் பண்ணாரு? என்னைக்கு அவர் எலெக்ஷன்ல நின்னாரு? நாட்டுக்கு அரசியல் வர வேண்டும், அது இம்பீரியலிசமாக இருக்கக்கூடாது, அது டெமோக்ரசியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா திட்டங்களும். அவர் செத்தது வந்து முஸ்லிம்களுக்காக போராடி செத்துட்டாருங்க, அவர் அல்ல, செக்குலர் இந்தியாவுக்காக குண்டு ஏந்தி செத்தவர் அவர். அந்த செக்குலர் இந்தியாவுக்காகத்தான் நாம் எலெக்ஷனில் போட்டியிடவில்லை. அவ்வளவுதான். எங்க வீட்டு பழைய பொருள்களை எல்லாம் போட்டோ எடுத்து ஒரு பத்திரிகையில் போட்டிருக்காங்க, இப்படித்தான் இருக்கு கட்சி நிலைமை. இந்த போட்டோ எடுத்து போடணும். எல்லார் வீட்டிலையும் பழைய பொருட்கள் இருக்கும், அது போகி வரும்போது என்ன ஆகுங்கிறத பாருங்க. இப்ப இதெல்லாம் நீங்கள் குதூகலமான மூட்ல தான் இருக்கீங்க, இது பல பேருக்கு மன வருத்தங்கள் இருக்கலாம். அவங்கெல்லாம் போனா போகட்டும் அப்படின்னு நான் விட மாட்டேன், நீ போ, ஆனா திரும்பி வரணும். இது வேண்டுகோள் இல்ல, வழிகாட்டல். இல்ல, ஏன் அப்படின்னா வழி தெரியாம தொலைந்து போ என்று நான் சொல்லவே மாட்டேன். ஏனென்றால் உயிரே உறவே தமிழே என்று சொல்லிவிட்டேன். ஆக அதே தமிழில் சொல்லுகிறேன், எங்கிருந்தாலும் இந்த
சித்தாந்தத்தின் உண்மை அடித்தளம் பொழிப்புரை உங்களுக்கு புரியும் போது வருவீர்கள். இப்பொழுது உங்களுக்கு மனம் தளர்வாக இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன், பாரதியின் வரிகளை சொல்லுகிறேன், ஆயிரம் உண்டு சாதி அதில் அந்நியர் வந்து புகழ் என் நீதி. அப்ப சாதி இருக்குன்னு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன், அதான் என் முதல் எதிரின்னு சொல்லிட்டேனே. அதை நீ வந்து ஸ்தாபிதப்படுத்த வராத. மறுபடியும் என்ன ஒருமையில பேசுறாருன்னா, மொத்த கூட்டத்தை பேசும்போது ஒருமையில பேசலாம். ஒரு ஆளை பத்தி பேசும்போது ஐயா நீங்கன்னு பேசணும். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது தெளிவா, இந்து பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறேன், இதுவும் பல பத்திரிகைகளில் வரும் என்று எதிர்பார்ப்போம். இது இந்தியாவுக்கானது, தமிழகத்திற்கான ஒரு களம் அமையப்போகிறது. 26 இதில் நான் துணைத் தலைவர் அவர்கள் பேசும்போது தியாகம் என்று சொன்னார்கள். இது தியாகம் என்பதை விட வியூகம் என்றுதான் நீங்கள் புரிந்து. காரணம், எந்தெந்த ஏரியா எனக்கு கொடுக்கப்படும் என்று பயந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் பிரச்சாரத்துக்கு போறேன். அது கண்டிப்பா எனக்குத்தான் வரும் என்று அவர்களுக்கு தெரிந்த பிறகும் இது ஏதாவது பேசி கெடுத்துடக்கூடாது, என்ன ஆக போதும்னு கையை உதறிக்கிட்டு இருந்த உங்களுக்கெல்லாம் நான் பிரச்சாரத்துக்கு போறேன். எப்படிப்பட்ட மரியாதை கிடைக்கும் என்பதை பாருங்கள். அது எனக்கு கிடைக்கும் மரியாதை இல்ல, நமக்கு கிடைக்கும் மரியாதை. அந்த மரியாதையை நாங்கள் ஏசி ரூமில் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டால் போதாது. நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் எப்படி அதை பரிமாறுகிறீர்கள் அவர்களுக்கு என்பதை காட்ட வேண்டும். நான் கவலையே பட்டது கிடையாது, நீங்க இருக்கீங்கிறது எனக்கு தெரியும், தெளிவா இருக்கீங்களாங்கிறது தான் எனக்கு தெரியும். அதை பத்தி கவலைப்படுறது இல்லை நான். ஆனா தெளிவா இருக்கணுங்கிறதுல மாத்திரம் எனக்கு கவலை உண்டு. தெளிவில்லாதவர்களுக்கு நான் அந்த சகலகலாவன் கதை சொல்ல மாதிரி அதையே பண்ணிட்டு இருக்க கூடாது. தவிர அரசியலில் எதிரிகள் கிடையாது, இதை புரிந்துக்கணும். தோக்கடிச்சிட்டா அது நெஞ்சில் ஈட்டியை பார்த்து தோக்கடிப்பதா இந்த டெமோக்ரசி விளையாட்டு? அவர்கள் செய்ய தவறியதை நான் செய்கிறேன் என்பதுதான். மற்றபடி இது குடும்பம் தான், இட் இஸ் அன் இன்க்ளூசிவ் ஃபேமிலி. அப்படித்தான் டெமோக்ரசி இயங்க முடியும். சரி, இப்ப நம்ம ஜெயிச்சிட்டோம், அப்ப பேங்க்ல ரூபா மாதிரி 5 வருஷம் கழிச்சு திறந்து பார்த்தா இருக்குமானா? இருக்காது. கான்ஸ்டன்ட் விஜில், கண்விழிப்பு வேண்டும். இதைத்தான் நான் ஹார்வர்டில் பேசுறேன் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுக்கு புரிந்தது உங்களுக்கும் புரிய வேண்டும். ஏன்னா ஹார்வர்டுங்கிறது பட்டம் தான், இதுதான் கருவூலம். அது எல்லாருக்கும் இருக்கு. படிச்சா இதுல இங்க இருக்கிற விஷயத்த நீங்க மத்தவனுக்கு புரியற மாதிரி சொல்ல முடியும். ஆனா ஏற்கனவே இருக்குங்கிறது தான் உண்மை. நான் உங்கள் அறிவை நம்புகிறேன், அது தெளிவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அவ்வளவுதான். அது உங்களுக்கு மாத்திரம் தெளிவு இருக்கு, ஆனா முதல்ல இருந்ததாக நான் நம்பவில்லை. சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு வந்தது. என் கவிதை எப்படி வந்ததுன்னா, இவங்க அப்பா கிட்ட போய் உட்கார்ந்து பேசுவேன். கண்ணதாசன் அவர்களுடைய மகன் இங்கே இருக்கிறார்கள். டைரக்ஷன் எப்படி வந்ததுன்னா, பல டைரக்டர்களிட உதவியாளனாக இருந்திருக்கிறேன். என்னுடைய இசைக்கு வாத்தியார் வந்து பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் மட்டும் அல்ல, இளையராஜாவும் தான். என் நண்பர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எனக்கு வாத்தியார்களாக மாறி இருக்கிறார்கள். அப்படி கற்றுத்தான் வந்தேன். எல்லாம் தெரியும் என்ற நிலை ஒரு 20-21 வயசு இருக்கும்போது இருக்கும். எனக்கு பேங்க் செக்கில் கையெழுத்து போட ஆரம்பிச்சிருப்பான் அப்பதான். ஸோ இதுதான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிற கர்வம் வரும்.
அந்த கர்வம் நம்ம சிலருக்கு இருக்கலாம். எனக்கு தெரியும் இந்த சித்தாந்தம் என்னவென்று. அதையெல்லாம் கடந்தது மனிதம். அத திக்கு வாய்க்காரர்கள் வாய் குளறி மதம் என்று சொல்லுகிறார்கள். அரசியலும் மதமும் சேர்ந்த எந்த நாடும் உருப்பட்டதில்லை. அதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. இப்பொழுது இங்கே நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு விதமான சர்வாதிகார நாடகத்திற்கான பாடம் அல்லது ஸ்கிரிப்ட் ஏற்கனவே ஐரோப்பாவில் எழுதப்பட்டதுதான். அதில் இம்மி பிசகாமல் டயலாக் சொன்னதை சொல்லும் கிளிகள் தான் இங்கே இந்திய கிளிகள். இந்த பாசிச கிளிகள் எல்லாம் அங்கு சொன்னது தான். மூக்கு மாத்திரம் தான் காவிகள். இந்த கிளிக்கு உடம்புல பச்சையே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா கூட இந்த பஞ்சவழக்க கிளியால் ஒன்றும் பண்ண முடியாது. மூக்கு மட்டும்தான் அந்த கலர் கொத்திக்கிட்டே இருக்கும். அது பழக்கணும். 70 வருஷமா பழகிட்டு இருந்தோம். இப்ப பழக்கம் விட்டு போச்சு. அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சினிமா பாட்டையே சொல்றேன். பாலூட்டி வளர்த்த கிளி, பழங்கொடுத்து பார்த்த கிளி, நாளை வரும் கச்சேரிக்கு. அந்த கச்சேரிக்கு கச்சேரிக்கே போயிடக்கூடாதுன்னு பயப்படுற கிளி இது. கச்சேரிக்கு போனா ஜட்ஜ்மெண்ட் வரும். இந்த இடத்தில் நான் வணங்க வேண்டிய நீதியரசர்கள் சிலர் தைரியமாக நின்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பேரையே சொல்லலாம். அவருக்கே பயம் இல்லை. அட்ரஸ், போன் நம்பர், போட்டோ எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அவரு. அதாவது சந்திரசூட் அவர்கள். அவர் மட்டும்தான் அப்படி பேசுறாருன்னு பார்த்தா அவருடைய மகன் இளைஞரும் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு பேசிட்டு இருக்கார். அது 16 அடி பாயுது இந்த புலி. ஆக இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் வந்து என்ன கேட்பாங்க, நீங்க ஏன் கோயிலுக்கு போறதில்லை, கிரிக்கெட்டு விளையாட போறதில்லை, பண விஷயத்தில் நீங்கள் கிடைக்கிற பணத்தை வாங்கி உள்ளே போடுறதில்லை. சீசர் காலத்திலிருந்து அதான் நான் சீசர் விளையாட்டு என்று பத்திரிகை பேட்டியில் ஒன்று சொல்லியிருப்பேன். தங்களுடைய குறைபாடுகள் மக்கள் கேள்வி கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு போலி ஜனநாயகத்தை கைப்பாவை ஆக்கிக் கொண்டு விளையாடிய சர்வாதிகார சீசர்கள் செய்த அதே சூழ்ச்சியைத்தான் இன்று கையாளுகிறார்கள். சர்க்கஸ் மேக்சிமஸ் என்ற ஒரு இடத்தில் கேளிக்கை, தொடர் கேளிக்கைகள் நடந்து கொண்டே இருக்கும். பணம் விட்டெறியவரு எப்ப வேணா அவருக்கு தோணும் போது. அது எல்லாம் என்னன்னா, ஏன் அரசு சரியா நடக்கலன்னு யாரும் கேட்டக்கூடாது. அந்த மறதி அதுக்கு தான் இன்று கிரிக்கெட் பயன்படுகிறது. நான் கிரிக்கெட்டை குறை சொல்ல, உங்களுடைய மதத்தை கூட நான் கேள்விப்பட பேசல. ஏன்னா நீங்கள்லாம் குழுமுற இடம் அது. நீங்கள் உருகி நெகிழ்ந்து நெக்குருகி நிற்கும் இடம் அது. அந்த இடம் இவர்கள் கையில் போகக்கூடாது என்பதுதான். என் கையில் கொடுக்கன்னு நான் கேட்கல. எனக்கு அந்த தேவையில்லாத இடம், உங்களுக்கு தேவையான இடம். அந்த இடத்துல நீங்க இருக்கும்போது அதுல கொண்டு வந்து அரசியல சேர்க்க கூடாது. இது வந்து என் படத்துல நான் 22-24 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வசனம். செக்ஸ் அண்ட் வயலன்ஸ் மாதிரி அரசியலும் மதமும் ஆபத்தான கலவை என்று ஒரு ஒரு பாத்திரம் பேசும். அது வசனமாக நான் எழுதியிருந்தாலும் என் மனம் பயந்த பயம்தான் அது. அந்த பயம் இன்னும் விட்டுப்பாடில்லை, இன்னும் வலுத்திருக்கிறது அந்த பயம். அதனால் தான் இங்கே வந்திருக்கிறேன். அதாவது இப்போ நான் வந்ததுக்கான காரணத்தை திரும்ப திரும்ப நம்ம ஆட்களுக்கே சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் வெளியே போய் சொல்லணும். உங்களை நான் வந்து இதுதான் அப்படின்னு
தரையில் ஓங்கி மிதிச்சு சொல்லிட்டேன்னா நீங்கள் வரப்போறீங்க. ஆனால் அது வந்து ஜனநாயகமாகாது, அதுவும் ஒரு விதமான சர்வாதிகாரம் தான். உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என் கடமை, தலைமையின் கடமை. என்னால் செய்ய முடியாதது எதையும் உங்களை நான் செய்ய சொல்ல மாட்டேன். என்னால் செய்ய முடிந்ததை எல்லாம் நீங்கள் செய்வீர்கள், என்னை விட திறம்பட செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடையவன் நான். அதாவது 90களில் 2000 வரலாம், நம்ம என்ன 5 கோடியா நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 10 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க எனக்கு. அப்ப சம்பளம் வந்து மேக்சிமம் அந்த காலகட்டங்களில் 1 கோடியை நெருங்கல. ஆனா என்னுடைய ரசிகர்கள் 10 கோடி கொடுத்துருக்காங்க. நான் கொடுத்தது என்ன, 25 லட்சம் ரூபா கொடுத்துருப்பேன், 50 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன். இப்பொழுது நான் இந்த அலையன்ஸுக்கு போகிறேன் என்பதை விட நாம் போகிறோம் என்பதுதான் கணக்கு, அதுதான் வழக்கு. இந்த வழக்கில் நாம் வெல்ல போவது இந்த பலத்தினால் தான். நான் வரேன்னு நான் மட்டும் நம்பி சொல்லலை, உங்களையும் நம்பித்தான் சொல்லியிருக்கேன். இந்த அரங்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு தலைக்கும் பன்மடங்கு, பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு 1000 தலைகள் உங்களுக்கு பின்னால் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். இப்பொழுது இங்கே ஒரு புதிய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிக்க போறோம். இதுல நான் இங்க இருக்கும் இப்ப வாசிச்சேன் இல்லையா, செயற்குழு உறுப்பினர்கள், மாநில செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள் என்றெல்லாம் பெரும் பெரும் பட்டங்களை சொல்லி உங்களை கூப்பிட்டேன் அல்லவா, அவர்களும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க. அதற்கும் அடுத்த கட்டத்தில் இருப்பவர்களும் இருப்பார்கள். முக்கியமாக தலைவர்கிட்டருந்து செய்தி வந்திருக்குன்னு இப்படி பின்னாடி மறைச்சிக்க கூடாது, அது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லாம இப்படி வந்திருக்குன்னு காட்டணும். அதாவது எங்கிட்ட மட்டும்தான் பேசுவார் தலைவர் அப்படிங்கிறது பெருமை அல்ல, அது கட்சி அல்ல. அதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியது தலைமை பொறுப்புள்ள இருப்பவர்கள். உண்மை என்ன என்றால், நான் எல்லாத்தையுமே பேச முடியும், டெய்லி இந்த மாதிரி மீட்டிங் வைக்க முடியுமா சொல்லுங்க. தொடர்பு சாதனம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அதுதான் இது. அது கிட்டத்தட்ட புல்லட்டின் போர்டு மாதிரி, நீட் டு நோ பிரின்சிபல் என்பார்கள், அது கட்சியிலும் இருக்க வேண்டும். அதாவது பிள்ளைகள்கிட்ட எல்லா கணக்கு வழக்கையும் பெற்றோர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொன்ன குழம்புவாங்க அவங்க. உன் படிப்புக்கு எவ்வளவு செலவாக தெரியுமான்னு சொல்லிக்கூடாது, நீ எவ்வளவு பெரிய ஆளாக போற தெரியுமா அதுக்காக படின்னு சொல்லணுமே தவிர செலவாயிருச்சு போய் படின்னு சொல்லக்கூடாது. அத மாதிரி சில விஷயங்களை நான் சொல்ல மாட்டேன், அது இங்க எங்களுக்குள்ள வாதாடிப்போம். ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களிடம், நாளைக்கு சக கட்சிகள் எல்லாரும் வந்து சார் பிரமாதமா வேலை செஞ்சாங்க சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்றேன், நாளைக்கு மறுபடியும் இந்த மாதிரி அலையன்ஸ் வச்சாலோ இல்ல வேறு விதமான இதுக்கு போனாலோ இந்த இடத்துக்கு இவர்னு எதிர்க்க நம்ம சக கட்சிக்காரனோ எதிர்கட்சிக்காரனோ நம்மளை பார்த்து சொல்லணும் இல்ல பயப்படணும், இந்த ஆளு நல்ல வேலை செஞ்ச இவங்களதான் போட போறாங்க எம்எல்ஏ வந்த ஆளுக்கு ஆத்தி அந்த இடம் பயமா இருக்க எனக்குன்னு அவங்க பயப்படணும், அல்லது நம்முடைய சக கட்சி தோழர்கள் அவர் நல்லா இருக்குங்கன்னு நமக்கு யோசனை சொல்லணும், அதுக்கு நீங்க வேலை செய்யணும். அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கும் வித்தியாசங்களை அவங்களுக்கு அவங்கள மத்தியஸ்தத்துக்கு கூப்பிட கூடாது, புரியுதுங்களா? இது நீங்கள் யார் என்பதை நமக்கும் உலகுக்கும் காட்டிக்கொள்ளும் நேரம். இது வந்து ஒரு முக்கியமான அற்புதமான வாய்ப்பு. அவர்கள் மேடையில் நீங்கள் ஒத்திகை பார்க்கிறீர்கள், அதற்கான ஏற்பாடுகளை சந்தோஷமாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதில் சூழ்ச்சி ஒன்றும் கிடையாது,
அந்த ஏன் சூழ்ச்சி கிடையாதுன்னா, நம்மளுடைய தியாகம் நமக்கு பின்னால் தாங்கி நிற்கிறது, நம்மளுடைய நேர்மை நமக்கு பின்னால் தாங்கி நிற்கிறது. அதனால் அவங்களுக்கே தெரியும் இதில் சூழ்ச்சி ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்முடைய நாடகத்திற்கு அவங்களும் உதவி செய்வார்கள். அது 26 இல் அரங்கேறும். அதற்கான ஒத்திகையை அவர்கள் அரங்கில் நடத்திக்கொள்க என்று விருப்புடன் அவர்கள் தரும் அந்த அனுமதி எங்க கிடைக்கும் நீங்க சொல்லுங்க. நான் நாளை இதுல எத்தனை பேர் நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நாம் இப்படிதான் இருப்போம், இதே வார்த்தைகள் தான் பேசுவோம். அப்ப ஒன்று, அவர்கள் நம்மளை பரிந்துரைக்க வேண்டும் அல்லது பயப்பட வேண்டும், அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். இது ஒரு அரசியல் மேடை மாதிரியே இருக்காது, ஏன்னா அப்படி திறந்து வச்சு பேசிட்டு இருக்கேன் நான் எல்லாத்தையும். அதுக்கு ஒரு நேர்மை வேணும். இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப ஒருத்தர் செய்தி படிச்சாரு, கன்னியாகுமரியா, கன்னியாகுமரியில் கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு போலாம். நான் இப்ப படங்கள் ஏன் நடிக்கிறேன்னு கேள்வி கேட்கிறாங்கல்ல, அது என் சோருக்காக மட்டுமல்ல, இந்த மாதிரி கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு காலை உணவாவது கொடுக்க வேண்டும். மாலை வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம், காலை உணவாவது கொடுக்க வேண்டும். அது என் செலவு. ஆக யாரும் வெளியே போய் கை நீட்டாதீங்க. இருபத்தி ஆறுக்கு இன்னும் டைம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ரெண்டு படம் அடிச்சு சாப்பாடு செலவுக்கு நான் சமாளிச்சிடுவேன். இது நாம மட்டும் இதுல நமக்கு இருக்கக்கூடிய சாதகம் என்னன்னு பார்க்கலாம். நாம மொத்த 40 சீட்டையும் நம்ம பண்ணிருந்தோம், அதற்கான பணம் கையில் இல்லை. ஆனா 40 சீட்லையும் உதவி பண்ணுவதற்கு வேண்டிய பணம் என் கையில் இருக்கிறது. ஆக இது நாம் வைக்கும் விருந்தாக மாற வேண்டும். அது உங்கள் கையில் இருக்கிறது. நாம போய் இன்னொரு வீட்டு விருந்தில் சாப்பிட்டு வந்ததாக இருக்கக்கூடாது. முக்கியமாக அது சரியில்லை இது சரியில்லைன்னு அவங்க கட்சிக்காரங்க வேணா சொல்லட்டும், நம்ம ஆளை யாரும் சொல்லக்கூடாது. அவங்க பார்த்து வியப்பு நம்மை புகழ வேண்டும். அங்க பாருங்கய்யா, யாரோ முன்ன பின்ன தெரியாத கட்சி முந்தானத்து திட்டிக்கிட்டு இருந்தோம் அவங்கள, இன்னைக்கு நாட்டுக்காக வரும்போது நமக்காக வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். அப்ப 26 உங்களுக்கு தனியுடன் உண்டு. ஏன் இன்னும் சொல்லுகிறேன், இப்பொழுதே உங்களில் ஒருவர் குரல் பார்லிமெண்டில் ஒழிக்கத்தான் போகிறது. இந்த தேர்தலின் முடிவு எப்படி போனாலும் என்று சொல்ல மாட்டேன், இப்படித்தான் போக வேண்டும் என்ற முடிவுடன் தான் இங்கே வந்திருக்கிறேன். அது அப்படி போகும் பட்சத்தில் எப்படியும் நம் குரல் அங்கே ஒலிக்கும். இந்த நிலைமையில் கௌரவமான நிலையில் இருக்கிறது மக்கள் நீதி மய்யம். இதை களத்தில் தற்காலிகமாக எதிர்கட்சிகள் என்று நினைத்துக் கொண்டு நம்மை கிண்டல் அடிக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் கிண்டலுக்கு பதில் கூட சொல்ல வேண்டாம். வேஸ்ட் ஆஃப் டைம். அப்படி நாம பாதுகாப்பாக டெமோக்ரஸி படி நடக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இவிஎம் மெஷினில் சும்மா சாம்பிளிங் மாத்திரம் பண்ணா போதாது, அதற்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும். எலெக்ஷன் கமிஷனுக்கும் நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, சாம்பிளிங் கொடுத்தா போதாது, ஒவ்வொரு ஓட்டுக்கும் ரசீது வேணும் என்பதுதான் நம்முடைய வலியுறுத்தலாக இருக்க வேண்டும். ஏன்னா எல்லாம் இந்த மெஷின் அதனால இதை நம்ப கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா முன்னோடியாக நின்று தொழில்நுட்பத்தை வரவேற்கும் ஆள் நான். அதனால இவிஎம் மெஷின் வந்து
பிஎல்ல சுஜாதா ரங்கராஜன் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது அவர்கள் எல்லாம் உருவாக்கி அந்த மிஷனை ஃபர்ஸ்ட் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இயக்கி காட்டியவர் வந்து சுஜாதா அவர்கள் ரங்கராஜன். அப்போலிருந்து நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். மிஷினை தப்பு சொல்லாதீங்க. ஆக்சிடென்ட்டுக்கான காரணம் கார் அல்ல, ஓட்டுநர். அதனால இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த ஸ்பீடுக்கு மேல போக கூடாது அப்படிங்கிற டிராபிக் ரூல்ஸ் ஜனநாயகத்தில் நாம் தான் செய்ய வேண்டும். சந்திரசூடு அதற்கு அனுமதி மட்டும் இல்ல, பச்சை கொடி காட்டியிருக்கிறார். கிளம்பு கிளம்புன்னு வீதியில் இறங்கி என்னும் அந்த காந்தியார் குரல் மாதிரி கேட்குது எனக்கு. அது அவர் காந்தியை நம்புறாரா இல்லையாங்கிறத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அந்த தண்டி மார்ச்சில் எப்படி இறங்கு தெருவில்லைன்னு சொன்னாரோ அந்த மாதிரி தெருவில் இறங்கும் நேரம் இது. அதன் முதல் அடிதான் இந்த எலெக்ஷன். இன்னும் தெருவில் போய் குரல் கொடுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கு. இந்த எலெக்ஷன் எப்படி நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த இவிஎம் மிஷினை என்ன பண்ணணுங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். அது எப்படி இயங்க வேண்டும் என்பதை மக்கள் தான் சொல்ல வேண்டுமே தவிர அங்க இருக்கிற டெக்னீஷியன் சொல்ல முடியாது. அதற்கான ஒவ்வொரு ஓட்டுக்கான ரசீதையும் நீ கொடுத்தால் இந்த மெஷின், இல்லை என்றால் நீங்க ஏதோ விளையாடுறீங்க சந்தேகமா இருக்குன்னா அந்த சந்தேகத்தை சொல்வது என்ன தவறு? அவர்கள் வணங்கும் ராமரே வந்து அக்னி பிரயோகத்தை வைத்திருக்கிறார் அல்லவா. இந்த இவிஎம் மிஷினுக்கு கற்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் சோதிப்போம். அதுக்கு இணங்க மறுத்தால் உங்கள் காவித்தீவிலேயே நீங்கள் இருக்க வேண்டியதுதான். நான் யாரையும் கேள்வி பண்ணல. நான் அதாவது என்ன என்ன சொல்லுவாங்க, என்ன நீங்க பிராமண எதிர்ப்பு பேசுவது மாதிரி தெரிகிறது என்று. பிராமணிய எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு நான் பேசவே முடியாது. ஏன்னா என் தந்தை அதுதான். புரியுதுங்களா? இதுல எனக்கு ஒளிவு மறைவு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இந்த சாதிதான் என் எதிரி என்று முடிவு செய்து விட்ட போது இந்த பேச்செல்லாம் எனக்கு தெரியாது, வராது. வட்டார வழக்கு என்பது போல் என் வட்டாரம் இதுதான், இதில் அந்த வார்த்தைகள் இல்லை. எங்கள் வழக்கில் இல்லாத வார்த்தைகளை மீண்டும் புகுத்த பார்க்கிறீர்கள், அது செய்யாதீங்கிறேன். அதுவரையிலும் வரும். இதுல என்ன ஆபத்து, நீங்க இப்படி பயப்படுறீங்களே அப்படின்னா, இந்த மாதிரி பயந்தவர்கள் சொல்லை கேட்காமல் தான் ஜெர்மனி பாழடைந்த ஊராக, பாம்பு விழுந்த ஊராக மாறியது. இந்த சிஏஏ என்பது உடைய அபத்தம் என்னவென்றால், அது முஸ்லீம்களை தாக்கும் விஷயம் மட்டுமல்ல, என்னுடைய கான்ஸ்டிடியூஷனை தாக்குகிறது அது. அதனால் அது வேண்டாம் என்கிறோம். அது என்ன சட்டம், சட்டம் போட்டது போட்டது தான், இது மாற்ற முடியாது. ஹவுஸ் ஆஃப் அன் அமெரிக்கன் ஆக்டிவிட்டீஸ் என்று ஒன்றை துவங்கினார்கள் 40களில், 50ல் மெக்கார்த்தி அவர்கள் துவங்கியது. கலைஞர்கள் பலரை பிடித்து ஜெயிலில் போட்டாங்க. யாரெல்லாம் சற்று வித்தியாசமாக பேசுகிறார்களோ அவர்களை எல்லாம் பிடித்து, இது அமெரிக்காவுக்கு எதிராக பேசுறாங்க, தேச துரோக குற்றத்தில் உள்ளதுக்கு போட்டாங்க. அது இயற்றப்பட்ட செனட்டில் இயற்றப்பட்ட சட்டம் அது. இன்னைக்கு என்னாச்சு, அது ஏன் இல்லை? ஜனநாயகத்தில் அது பாசிபிள், இது வேண்டாம் நீங்க ஒதுக்க முடியும். தவிர இதன் முடிவை எதிர்ப்போம் எதிர்ப்போம் என்று எந்த கட்சி பேசியும் பிரயோஜனம் இல்லை. சுப்ரீம் கோர்ட் முடிவு செய்ய முடியும். நாம் கட்சி ஆரம்பித்த பொழுது நேர கோட்டைக்கு போறோங்கிறது வந்து எல்லாரும் பேசினது தான். எடுத்ததும் முதல்வரே முதல்வரே சத்தம் கொடுப்பாங்க. அது வந்து ஏழை கூட தன் குழந்தைய தூக்கி கொஞ்சம் போது மகாராஜா ராஜா அப்படித்தான் கொஞ்சுவான். அது குழந்தை நம்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகாம சாப்பாடு சாப்பிடாம இருக்கப்படாது. நான் அதெல்லாம் நம்பல. நான் முதல்ல கால் அடித்து வச்சது எங்கன்னு பார்க்கும்போது, இந்த கிராம பஞ்சாயத்துகளை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஏற்கனவே செய்து கொண்டிருந்தார்கள் சகோதரர்கள். அவங்களை கூப்பிட்டு கிராம பஞ்சாயத்து
அதை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று கிராம சபா அப்படின்னு ஆரம்பித்ததுக்கான, அதுக்கு அடுத்தது அர்பான் சபா என்று எதிர்த்து செயலிருந்து டெல்லியை பற்றி எய்ம் பண்ணாமல் இங்கேருந்து போனதுக்கான காரணம், அது அற்புதமான காந்தியாருடைய இன்னொரு ஐடியான்னு வச்சுக்கங்க. அது அந்த கிராம சபையில் எடுக்கும் முடிவும் சுப்ரீம் கோர்ட் எடுக்கும் முடிவும் ஒரே பலமுடையது. ஆக கிராம சபைகள் எல்லாம் சேர்ந்து இந்த சிஏஏ வேண்டாம் என்று முடிவு செய்தால் இல்லைதான். நீங்க தேவர் மகன் படத்தை அதுக்கப்புறம் இயங்கும் எந்த அரசும் மக்கள் விரோத அரசாகத்தான் இருக்கும். இது இப்படித்தான் இருக்கும்னு அடம் பிடிச்சதுன்னா அது மக்கள் விரோத அரசாகத்தான் இருக்கும். இப்போ தேவரமான் படத்தில் சொல்லுவார், ஏ என்னையா பெருசாக சுப்ரீம் கோர்ட்டே சொன்னாலும் இங்கே கிராமத்தில் முடிவு எடுத்தால் எடுத்தது தான்னு நடிகர் திலகம் அவர்கள் சொல்லும் வசனம் ஒன்று வரும். அப்போலேருந்து எனக்கு அதோடைய பலம் தெரியும், இப்பொழுதும் அது தெரியும். நீங்கள் செய்து வந்த எந்த வேலையும் 40 வருடங்களாக இந்த நாற்காலி பதவி அதெல்லாம் பார்த்து செய்யலை, இப்பவும் அதே நிலைமை தான். ஆனால் 26ல் அப்படி இருந்துடாதீங்க, அப்ப வேலை இருக்கு, அப்ப பொறுப்பும் இருக்கு. அந்த சேர் உட்காருவதற்காக அல்ல, நல்ல திட்டங்களுக்கு கையெழுத்து போடுவதற்கு மட்டும். சரியான இடத்தில் கையெழுத்து போடணும், அதனால அமைதியா உட்கார்ந்து போட்டா தான் வரும், அப்புறம் அந்த சேர்ல உட்காராதீங்க. எப்படியும் 5 வருஷத்துல காலி பண்ண வேண்டிய சேர், அதுல போய் உட்கார்ந்துட்டு கைப்பிடியை பிடிச்சிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இறங்கி வேலை செய்யுங்க, சேர் தேடி வரும் உங்களை கொண்டு வந்து. மக்களே நீங்க எங்க நிக்கிறீங்களோ அதுக்கு பின்னாடி கொண்டு வந்து சொருகிடுவாங்க சேர. அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது. வேற என்ன இல்ல, சுற்றுப்பயண பயணத்தின் விவரத்தை நான் வாசிக்க சொல்லுகிறேன். அதுல என்னன்னா, எல்லா இடத்திலையும் ஓடி ஓடி பண்ணோம்னா செதறிடும். அதுக்காக நானே அவர்களிடத்தில் கேட்டு அவர்களுடன் கலந்து ஆலோசித்து எஃபெக்டிவாக சில இடங்கள், அதனால் உங்களுடைய திரட்சி வந்து அந்த இடத்துல வரலாறு காணாத, அட்லீஸ்ட் மக்கள் நீதி மையம் வரலாறு காணாத ஒரு திரட்சியாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் படிங்க. 2024 இந்திய பாராளுமன்ற தேர்தல் திமுக தலைமையிலான கூட்டணி ஆதரித்து மக்கள் உரிமை தலைவர் நம்ம கமல்ஹாசன் அவரின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் வரும். 29/3/2024 ஈரோடு, 30/3/2024 சேலம், 2/4/2024 திருச்சிராப்பள்ளி, 3/4/2024 சிதம்பரம், 6/4/2024 ஸ்ரீபெரும்புதூர் சென்னை, 7/4/2024 சென்னை, 10/4/2024 மதுரை, 11/4/2024 தூத்துக்குடி, 14/4/2024 திருப்பூர், 15/4/2024 கோயம்புத்தூர், 16/4/2024 பொள்ளாச்சி. இப்பொழுது கேட்ட கைத்தட்டல் மாதிரி பல்லாயிரம் பல்லாயிரம் மடங்கு இருக்க வேண்டும் அந்தந்த ஊர்களில். அந்த தேர்தல் பொறுப்பாளர்களை அறிவிக்கும் முதல் கட்ட பட்டியல், இது இது முழு பட்டியல் அல்ல, முதல் கட்ட பட்டியல், அதை படிங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் நீதி மய்யம் தேர்தல் பொறுப்பாளர்கள். நாடாளுமன்ற தொகுதி கோயம்புத்தூர், திரு ஆர் தங்கவேலு துணைத் தலைவர். பொள்ளாச்சி, திருமதி பூகாம்பியா ரத்னம் மாநில செயலர் மகளிரணி, திருமதி ஸ்ரீ ராதாஷா தேவியர் மாநில ஒருங்கிணைப்பாளர் தொழில்முறைவரணி. ஈரோடு, டாக்டர் ஜி மயில்சாமி மாநில செயலாளர் விவசாய அணி. திருப்பூர், திரு ஏ ரங்கநாதன் மண்டல செயலாளர் கோவை. சேலம், திரு எஸ் பி அர்ஜுனன் மாநில செயலாளர் ஆய்வு மற்றும் கொள்கை உருவாக்கம் அணி. வடசென்னை, திரு ஆர் பிரதீப் குமார் மாநில செயலாளர் மீனவரணி.
தென்சென்னை திரு காந்தி கண்ணதாசன் மாநில செயலாளர் தலைமை நிலை பேச்சாளர், மத்திய சென்னை திருமதி சினேகா மோகன்தாஸ் செயற்குழு உறுப்பினர், ஸ்ரீபெரும்புதூர் திரு டி மயில்வாகனன் மாநில ஒருங்கிணைப்பாளர் தொழில்முனைவாணி, திருச்சிராப்பள்ளி திரு என் ரவிச்சந்திரன் மாவட்ட செயலாளர் மாயவரம், சிதம்பரம் டாக்டர் எஸ் வைத்தீஸ்வரன் மாநில செயலாளர் பொறியாளர் அணி, மதுரை திரு எம் அழகர் மண்டல செயலாளர் மதுரை, தூத்துக்குடி திரு டி ஜான்சன் மாநில ஒருங்கிணைப்பாளர் தொழில் முனைவர் அணி. நன்றி. இன்னும் பட்டியல் முழுமை பெறவில்லை. இவங்களை எல்லாம் உங்களை ஒருங்கிணைப்பார்கள், ஒத்துழைப்பார்கள். அவ்வளவுதானுங்களா? நன்றி. இந்த உரையாடல் தொடரும். என் குரலாக இல்லை என்றாலும் வாட்ஸ்ஆப்பில் வந்து கொண்டே இருக்கும். அந்த வாட்ஸ்ஆப்பை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். ஆக நேரம் நான் தலைவர்கிட்ட பேசிக்கிறேங்கிறத இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அது இயலாத காரியம். எல்லாரும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனியாக பேச முடியாது. அதனால் நான் இதுதான் கருத்து என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கருத்து எல்லாம் அதில் தெரியப்படுத்துகிறேன். ஏதாவது மறந்துருந்தா இதுல மாத்திரம் ஞாபகப்படுத்துங்க. எக்ஸ் ஒன்னு இருக்கு, அது எக்ஸ். இதுதான் பிரசன்ட். அதனால அதுல பேசுங்க. எதுவா இருந்தாலும் விமர்சனங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. அது நம்முடைய விமர்சனமாக இருக்கும் பட்சத்தில் மகனுக்கு சொல்லும் விமர்சனத்தை வாசலில் வைத்து சொல்லக்கூடாது, வீட்டுக்குள் வைத்து சொல்ல வேண்டும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லும் விஷயம். இதை நான் எவ்வளவு கண்ணியமா சொல்ல முடியுமோ அவ்வளவு கண்ணியமா சொல்லியிருக்கேன். அதனால் நமக்குள்ள விமர்சனங்கள் இருக்க வேண்டும், வித்தியாசமான கருத்துக்கள் இருக்க வேண்டும், கடைசியில் நான் எடுக்கும் முடிவை ஏற்கும் தன்மையும் இருக்க வேண்டும் உங்களிடத்தில். ஏனால் அந்த தொண்டர் அடி பொடியாக இருப்பதில் பெருமை கொள்ளும் தலைவன் தான் நான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒருத்தர் சேலஞ்சு பர்சன் ஒருத்தர் இது ஈரோடு கோயம்புத்தூர் போகும்போது கூட்டத்தில் மாட்டிக்கிட்டாரு. அவரை கையாலே நடந்து வர்றாரு. அவர் வரும்போது தூக்கி மேடையில் வச்சாங்க, காங்கேயம் நினைக்கிறேன். காங்கேயம் வச்சதும் கை கொடுத்தாரு. அவர் கை பூரா புழுதி அவருக்கு. அப்போ தட்டி விட்டார் அவர். இல்லை இல்லை, இதுதான் என் வெற்றி திலகம்னு எடுத்து நான் நெற்றியில் வச்சுக்கிட்டேன். அந்த குணாதிசயம் எனக்கே உரித்தானதாக இல்லாமல் உங்களுக்கு உரித்தானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம் தொண்டர்படை பெருகிக் கொண்டே இருக்கும். நாளை நமது வணக்கம். தலைவருக்கு நன்றி. ஆங்கிலத்தில் ரெண்டு வார்த்தை இருக்கும், காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்னு. எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது, பட் இதை மட்டும் சொல்கிறேன். காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ரெண்டு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற மிக்சர் மாதிரி, காரா பூந்தி ஓமப்பொடி பொட்டுக்கடலை எல்லாம் தருத்துனா அதில் கிடக்கும். ஆனால் காம்பவுண்டுங்கிறது வந்து ஹார்லிக்ஸ் மாதிரி.